ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம அரிசி வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதானிய தாவரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தானியமாக கருதப்படுவது தான் இந்த சாமை. இந்த சாமை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் அதிக அளவில் விளைவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இதை வந்து ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தானியம் வந்து உயரமாகவும் நேராகவும் ஒரு 30 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்கிறது. இந்த சாமையோட ஊட்டச்சத்துக்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், மக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர், மாங்கனீஸ், துத்தநாகம், நார்ச்சத்து, மாவுச்சத்து, இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சாமையோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உடலுக்கு வந்து வலிமை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கால்சியம் காரணமாக எலும்புகள் வந்து வலுப்பெறுகின்றன. மேலும் வந்து உடலின் தசைகளையும் வந்து வலிமை பெற செய்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா விந்தணு உற்பத்தி அதிகரிக்கவும் உதவுகிறது. சாமம் வந்து காய்ச்சல்னால் ஏற்படக்கூடிய நாவறட்சியை போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. வயிறு தொடர்பான நோய்களையும் வந்து கட்டுப்படுத்துகிறது. ஆண்களின் இனப்பெருக்க விந்தணு உற்பத்திக்கு வந்து ஆண்மை குறைவையும் நீக்கக்கூடியதாக இருக்கிறது. தாது பொருட்களை வந்து உடலில் அதிகரித்து உயிரணுக்களின் எண்ணிக்கையை வந்து கணிசமாக உயர்த்தக்கூடியதாக இந்த சாம அரிசி நமக்கு பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாமரிசியை நம்ம பயன்படுத்துறதுனால இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது. ஏன்னா சாமையில் வந்து மற்ற சிறு தானியங்களை காட்டிலும் இரும்பு சத்து வந்து அதிகமாகவே இருப்பதனால இரத்த சோகை நோய் நமக்கு வராமல் இது வந்து தடுக்கிறது. உடல் உறுதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த சாமை வந்து மிகவும் நமக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் இந்த சாம அரிசி நமக்கு பயன்படுகிறது. ஏன்னா மற்ற அரிசியை காட்டிலும் வந்து 7 மடங்கு அதிக அளவு நார்ச்சத்து இந்த சாம அரிசியில் அதிகமாக இருக்கிறது. சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதாக இந்த நார்ச்சத்து நமக்கு உதவுகிறது. எனவே இதனை வந்து நம்ம உணவாக உட்கொள்ளும் போது சர்க்கரை நோயினை கட்டுப்படுத்தும். மேலும் வந்து ஆரம்ப நிலையில் உள்ள சர்க்கரை நோய் வந்து வராமல் தடுத்திடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை வந்து போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. மலக் கழிவுகள் வந்து உடலில் சரியாக வெளியேறலனாலும் பல்வேறு நோய்கள் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கும். இந்த சாமையை வந்து உணவோடு நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நோய்களுக்கு எல்லாமே வந்து மூலமாக கருதப்படக்கூடிய இந்த மலச்சிக்கல்லேருந்து நாம் விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்று கோளாறுகளையும் வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து தீரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சாமையில் உள்ள இயற்கையான சுண்ணாம்பு சத்தானது வந்து எலும்பு முறிவு மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் எலும்புகளுக்கு இடையில் இருக்கும் தசைகள் வலிமை பெறவும் உதவுகிறது. இந்த சாம அரிசி வந்து குழந்தைங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஏன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, தடிமன், ஆஸ்மா போன்ற நுரையீரல் தொந்தரவுகளை வந்து சாம உணவுகள் வந்து சரி செய்யும். ஏன்னா இதில் உள்ள ஃபோலிக் அமிலம் வந்து மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் உருவாகாமல் தடுக்கும். இதில் வந்து புரதச்சத்து மற்ற தானியங்களை விட அதிகம் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கும் வந்து விளையாட்டு வீரர்களுக்கும் இது ஒரு நல்ல உடல் வலிமையை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு நோய் வந்து நமக்கு வராமல் இது தடுக்கிறது. ஏன்னா சாமையில் வந்து உடலுக்கு நன்மை தரும் கொழுப்புகள் அடங்கி இருக்கிறதுனால இதயம் சம்பந்தமான நோய்கள்லேருந்து நம்மை பாதுகாத்து மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதிக புரத சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தானியத்தோட மாவை வந்து நம்ம சாம முறுக்கு, சாம சோறு, சாம இடியாப்பம், சாம புட்டு, சாம ரொட்டி, கேக்கு, பிஸ்கட், இந்த மாதிரி பலவிதமான உணவு பதார்த்தங்கள் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த நவீன காலத்தில் அதிக அளவு தேவையில்லாத கொழுப்பையும் சர்க்கரை பொருட்களையும் தரக்கூடிய பீஸா, பர்கர் மற்றும் மைதா பொருட்களை உண்பதை வந்து தவிர்த்து இந்த மாதிரியான பாரம்பரிய தானியங்களை செய்யக்கூடிய உணவினை நம்ம சாப்பிடும்போது உடல் வந்து உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் நமக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சாம அரிசியில் நம்மளுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம பார்த்துட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.